சிருஷ்டித்து பெருந்தலைவர், கர்ம வீரர், படிக்காத மேதையானவர் காமராஜரை பத்தி தாங்க இன்னைக்கு நான் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்பீச் நான் சொல்ல போறேன். கல்வி கண் திறந்த காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 தேதி பிறந்தார். பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மாள். காமராஜரை அவரது தாயார் ராசா என்று அன்புடன் அழைப்பார். இளம் வயதிலேயே தந்தையில் இருந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக மாமாவின் துணி கடைக்கு வேலைக்கு சேர்ந்தார். அங்கு செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் பேச்சொலிகளை கேட்டும் அரசியல் அறிவை தனது வளர்த்து கொண்டார். காமராஜரின் பிறந்த நாளை தான் நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம். கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மலர பாராட்டப்பட்ட முதல்வர் காமராஜர். அவர் முதல்வராக பதவியேற்ற பொழுது 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவைகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஏற்றத்தாழ் இன்று மாணவர்கள் கல்வி கற்க கல்வி சீரமைப்பு கல்வி சீருடையை அறிமுகப்படுத்தினார். கல்வி வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாட்டை தொடக்கினார். மாணவர்கள் உயர்கல்வி கற்க புதிய கல்லூரிகளை புதிதாக கட்டினார். படிக்காத மேதையான இவர் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டதால் கல்வி கண் திறந்தவர் திறந்த காமராஜர் என்று அவரை போற்றப்பட்டார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம். காமராஜர் காலம் முழுவதும் நடக்கும், அவர் வழியில் நடக்கும். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.